ஷாலோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் சமாதானம். இந்த நாளில் கூட நம் தேவனை துதிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குடும்பத்தார் யாவரும் கூடி எங்களோட சேர்ந்து நம் தேவனை துதிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் நாம் சபையில் கூட முடியாத ஒரு சூழ்நிலை நாம் கடந்து போகிறோம். தேவனோட ஆலயத்தில் நாம் கூட முடியாத ஒரு சூழ்நிலை நாம் கடந்து போகிறோம். ஆனாலும் கூட வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 3:14 சொல்கிறது, நீங்களே தேவனோட ஆலயமாக இருக்கிறது. ஆகையால் நாம் இந்த ஆலயத்தை கொண்டு நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஆலயத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். தேவனோட வசத்தில் கொண்டு தேவனோட உறவாடி நாம் தேவனை நாம் மகிமை செலுத்த வேண்டும். வாருங்க, நான் தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். Make a party, yeah.
சாக ரத்தம் சிந்தி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயித்த தேவனை ஆராதிக்கிறோம். ஆகையால் அவர் நம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்காக இறங்கி நம் சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 அதிகாரம் பிரகாரம் இப்படியாக சொல்கிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வத நேராக என் கண்களை ஏதிருக்கிறேன், வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசி வரும். ஹல்லேலூயா. நம் அந்த தேவனை நம் நோக்கி கூப்பிடுவோமா? காரணம் அவர் நமக்காக யாவையும் செய்ய முடித்தார். நன்றி செலுத்துகிறோம். எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் நீர். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீர்கள். நினைவு கூறுகிறோம் ஆண்டவர், நீரே நல்லவர். ஓ யெஸ் லார்ட், நன்றி யெஸ்வே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வீட்டிலே இருக்கிற இந்த வேலையில கூட தேவ சமாதானம் கிருபை அன்பு உங்கள் அனைவரையும் மூடுவதாக என்று உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். இந்த தலைப்பிலே உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம் தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த குறிப்பிட்ட நாளிலே, இதோ இந்த நேரத்திலே, இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய உதவிக்காக நாம் ஓடுவதல்ல. தேவன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் நம்மை இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கின்றார். தேவனுடைய வேலை என்னவென்றால் தம் மக்களை மீட்டுக் கொள்வதுதான். தன் மக்களை காப்பாற்ற வேண்டும், தன் மக்களை விடுதலை செய்ய வேண்டும். அதுக்காக தான் தம் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் இன்றும் வியாதிசைகளை குணமாக்கி கொண்டு வருகிறார். இன்னும் சிறைப்பட்டவர்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். இன்னும் ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் பாதுகாத்து வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று கூட நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் கூட நாம் நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் கைவரை பாய்க்கிறோம். கைவறைகளை எதுக்காக பாய்க்கிறோம்? இந்த கொரோனா வைரஸ் நம்மளை தாக்காதபடி இந்த கைவறையை பாவிக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்தில் அதை தூக்கி வீசி விடுகிறோம். பிரியமானவர்களே, அப்படி தேவன் அல்ல. தேவனை இதோ இந்த காலகட்டத்தில் மட்டும் அவரை பயன்படுத்திக் கொள்வதல்ல. இந்த காலகட்டத்தில் மட்டும் நாம் தேவனோடு ஒரு உறவு வைத்து கொண்டு, தேவனோடு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு பாதுகாப்புக்காக மட்டும் ஆண்டவரை நாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்டவர் அல்ல, ஒரு கைவரை போல ஆண்டவர் அல்ல. நம் தேவன் நம்மை இரவும் பகலும் பாதுகாக்கிறவர். இந்த சூழ்நிலையில் மட்டுமல்ல, அவர் எப்போதும் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம் அழைத்த தேவன் கண்மணி போல நம்ம நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, மற்றொரு காரணம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் ஒரு காலம் மறக்கக்கூடாது. நேரத்தில் கூட தேவன் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ததை சிறிது நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு உதவிகளை நாம் செய்திருக்கிறார் தேவன். நாம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்க, எத்தனை தடவை நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து வந்திருக்கிறது ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, 2004 நான் இந்தியா தேசத்தில் இருந்தேன். 2004 அந்த நாள் சென்னை பட்டணத்தில், குறிப்பாக மரீனா பீச் பக்கத்தில் நான் இருந்தேன். அந்த நாள் 2004 நவம்பர் மாதம். அந்த மாதத்தில் நான் என் மனைவி அங்கே இருந்தோம், அங்கே சுற்றி பார்த்து கொண்டு இருந்தோம். பின்பு நாம் டிசம்பர் மாதத்து போல நாங்கள் மலேசியாவுக்கு திரும்பினோம். பிரியமானவர்களே, டிசம்பர் மாதத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது, சுனாமி. சுனாமி, ஒரு பெரிதான சுனாமி வந்து பல தேசத்தை தாக்கி 1000 மக்கள் மரித்து போனார்கள். அந்த நாளிலே நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அந்த நவம்பர் மாதத்தில் நான் அங்கே இருந்தேன். அந்த நேரத்தில் சுனாமி வந்திருக்குமானால் நான் இன்று உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். நான் அந்த நாளிலே நினைத்து கொண்டேன், ஆண்டவர் என்னை தப்புவித்தார், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, எத்தனை தடவை உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை தப்பு வைத்திருக்கிறார்? எத்தனை தடவை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நல்ல வேலை நான் பிழைச்சி கொண்டேன், நல்ல வேலை நான் தப்பித்து கொண்டேன். அநேக வேலையை நம் ரோட்டில் நடக்கும் போது, நாம் அறியாத போது திடீரென்று ஒரு விதமான ஆபத்துக்கள் நம்மை கடந்து போகிறது. நாம் ஒரு நிமிஷத்தில் நாம் தவறியிருந்தால் நம் உயிர் அங்கே போயிருக்கும். ஆனாலும் நாம் சொல்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், என்னை தப்புவித்தார் என்று. அன்பானவர்கள், ஏராளமான நன்மைகள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எத்தனை தடவை தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார்? இந்த நாள் நிச்சயமாக அவர் நம்மை தப்புவிப்பார். தாவீதை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சிறு வயதிலே வாலிபனா இருக்கும் போது தன் தகப்பனுடைய மந்தைகளை, ஆடுகளை அவன் காட்டு பகுதியிலே மேய்த்து கொண்டு இருந்தான். அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் அவன் வாழ்க்கையிலே பலவிதமான ஆபத்துகள் வந்தது. அது எப்போது என்றால், அவன் தாவீதை முகமுகமாக, அதாவது கோலியாத்தை அவன் முகமுகமாக சந்திக்கும் போது அவன் இந்த காரியங்களை சொல்கிறான். சவுல் ராஜா கிட்ட, நான் காட்டில் இருந்தபோது எனக்கு ஆபத்துகள் வந்தது, சிங்கங்கள் வந்தது, கரடிகள் வந்தது, அவைகளிலிருந்து தேவன் என்னை தப்புவித்தார். அப்படி இருக்க, இந்த கோலியாத்துக்கு முன்பதாக தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சவால் விட்டு இந்த யுத்தத்தில் இறங்கினான். ஆம் பிரியமானங்களே, நாம் அடிக்கடி நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கடந்த நாட்கள் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கடந்த நாட்கள் எப்படியெல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்து நம்மளை காப்பாத்திருக்கிறார், அதெல்லாம் நாம் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ச்சி பிரகாரம் நாம் வாழவில்லை,
நம் உணர்ச்சி பிரகாரம் நம்ம வாழக்கூடாது, நம் காண்கிற பிரகாரம் நம்ம வாழக்கூடாது, நாம் விசுவாசத்தில் வாழ வேண்டும். ரோமர் 1:17 சொல்லுகிறது, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைக்கிறான். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைக்கிறார். நாம் கிறிஸ்துவோட வாழ்கிற வாழ்க்கை வந்து அனுபவபூர்வமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நாம் ஏதோ உணர்ச்சி பிரகாரம் வாழ்கிற வாழ்க்கையில அனுபவபூர்வமாக அவர் செய்த நன்மைகளை ருசித்து அவர் செய்த நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர் நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ருசிக்கிறோம். அவர் நமக்கு செய்த உதவிகள், அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை கூட நாம் இன்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் விசுவாசத்தை ஆரம்பித்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் இயேசு, நம்மை கைப்பிடித்து வழிநடத்துகிறவர் இயேசு. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன், நம்மை அழைத்த தேவன் நம்மை ஒரு நாளும் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்ம அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமாக நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். வேத வசனம் சொல்லுகிறது, நம் விசுவாசத்தை ஆரம்பித்தவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைப்போமாக. நம்முடைய கண்கள் யார் மேல இருக்க வேண்டும்? சூழ்நிலை மேல இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் மனிதன் மேல இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்து மேல இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் எப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே பதிய வைத்து நாம் அவரை பார்த்து அவரை விசுவாசித்து அவரை நம்பி நாம் தொடர்ந்து வாழ வேண்டும். அன்பானவர்களே, நம் இயேசு கிறிஸ்து நிரந்தரமானவர். அவர் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த உலகம் நிரந்தரமில்லாத ஒரு காரியம். இந்த உலகம் நிரந்தரமில்லாதது. இன்றைக்கு நடக்கிற இந்த காரியத்திலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமான அல்ல. 1999 தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தில் நான் உலகம் அழிகிற ஒரு காட்சியை கண்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் சம்பாதிக்க வேண்டும், வாழ்க்கையில முன்னேற வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என நினைச்சேன். இது தப்பானது அல்ல. ஆனால் அந்த நாளிலே தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டி என் கண்களை திறந்து விட்டான். அந்த தரிசனத்துல உலகம் அழிந்து கொண்டு போகிறது. உலகம் தண்ணியினால் அழிந்து கொண்டு இருக்கிறது. காடி, வீடு, செல்வாக்கு, ஆசீர்வாதம் எல்லாம் தண்ணியோடு அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் அதை பார்த்து நான் உணர்ந்தேன். கர்த்தரே, என் மனதை திறந்தார். இந்த உலகம் நிரந்தரமில்லாதது என்று சொல்லி என் மனதிலே உணர்த்தினார். அப்பொழுது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் ஓடினேன். ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ எதற்காக என்னை சந்திக்க வருகிறாய், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று என்னோடு பேசினார். அன்பானவர்களே, அதனால்தான் நான் ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்து இன்று வரைக்கும் நான் அந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். அன்பானவர்களே, தேவன் எனக்கு காட்டின அந்த காட்சியிலே நான் உணர்ந்த காரியம் என்னவென்றால், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியம் நிரந்தரமானது அல்ல. எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உறவு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு மாத்திரம்தான் நிரந்தரமானது. நிரந்தரமான இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தை நம்பி நாம் ஓட வேண்டாம். நிரந்தரமில்லாத இந்த உலகத்துக்காக நம்முடைய நேரத்தை, பலத்தை, நம்முடைய எல்லாவற்றையும் நாம் வீண் செலவு பண்ணினோம் என்றால் நம்மை போல பரிதபிக்கக்கூடிய மனிதன் இருக்க முடியாது. பிரியமானவரே, நிரந்தரமானவர் இயேசு ஒருவர் தான். இந்த நாளிலே நிரந்தரமான இயேசு கிறிஸ்துவை அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரு தான் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவியம் தான் நமக்குள்ள இருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று இந்த காலகட்டத்திலே நாம் விசுவாசத்தோடு சொல்வோமாக. ஒரு வாழ்க்கை தான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை அவருக்காகவும் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதுக்காகவும் நாம் வாழ வேண்டும். நிரந்தரமில்லாத இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு என்றும் அவரோடு வாழ கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, கர்த்தர்தாமே இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். அவருக்காக வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கவே நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர், இந்த உலகத்தில் பல ஆபத்துகள், பல சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மை ஆளுகை செய்யட்டும். அவருடைய சமாதானம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து சமாதானம் நம்மை ஆளுகை செய்யட்டும். இயேசு சொன்னார், அந்த உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், என் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் இருக்கும் போது அவர் பலவிதமான ஆபத்துகளை சந்தித்தார். பல பேர் அவரை கொல்லும்படி இருந்தார்கள். பல தர அவர் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து மற்ற இடத்துக்கு ஓடி போனார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நமக்காகவே இந்த உலகத்தில் வந்த அவர் பல ஆபத்துகளும், பல வேதனைகளும், பல கஷ்டங்களும், நஷ்டங்களும் அவர்
அனுபவித்தார். அப்படி இருக்கும் போது பிரியமாவுளே, நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் நம் திராணிக்கு மேலான ஒரு சோதனைக்குள்ளாக நம்மை விடமாட்டார் என்று நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். அவர் தாமே சோதிக்கப்பட்டதுனாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான் வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்திலே இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று மீண்டுமாக உங்களை பார்த்து சொல்கிறேன். நம்முடைய வேதாகமத்தில் தானியேல் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. இந்த தானியேல் புஸ்தகத்துல தான் தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை அன்பு கூர்ந்து தம் ஜனங்களை தப்புவிக்கிறார் என்று அந்த தானியேல் புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம். நமக்கு தெரியும், தானியேல், ஷாட்ராக், மேஷாக், அபேதநேகோ இவர்கள் யூதர்கள். அவர்களை நேபுகாத்நேச்சார் ஜெருசலத்திலிருந்து சிறைப்பட்டு அவர்களை பிடித்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்த அந்த கதை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். தன் குடும்பத்தை விட்டு, தன் வீட்டை விட்டு, தன் ஆராதிக்கிற ஜெருசலத்தை விட்டு அந்நிய தேசத்தில் வந்த அவர்கள் ஒரு அடிமையாக அரண்மனையில் வேலை செய்தவர்கள். அவர்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள், பல வாழ்க்கை முறைகளை மாற்ற முயற்சி எடுத்தார்கள். ஆனால் நமக்கு தெரியும், தானியேல், சாட்ராக், மேஷாக், அபேதநேகோ இவர்கள் யாவரும் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, இந்த வேதாகமத்தை நாம் படிக்கும் போது நமக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு முன்மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில இவர்களைப் போல ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில வரவில்லை. ஆனாலும் தேவ பிள்ளைகள் அவர்கள் சில நேரத்தில் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில போயிருக்கிறார்கள். தானியேலை பாருங்கள். தானுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் போது அவன் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன், அவன் தேவனுக்கு பயந்து உத்தமனாய் வாழ்ந்த மனுஷன். வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா, தானியேல் 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தானியேல் ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்திலே இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். எவ்விதமாக அந்த நாட்டிலே பாபிலோன் ராஜா அவன் கொடுத்த கட்டளையானது, அவனை தவிர வேற யாருமே மற்றவர்களை கடவுளை வணங்கக்கூடாது என்று ஒரு கட்டளை போடப்பட்டது. அந்த கட்டளை போடப்பட்டு கையெழுத்து போடப்பட்டும் தானியேல் அது அறிந்தும் வேதம் சொல்கிறது, அவன் வழக்கம் போல தன் வீட்டுக்கு போய், தன் வீட்டு அறையிலே போய் ஜெருசலத்துக்கு நேராக பல கனிகளை திறந்து அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் பண்ணினான், கர்த்தருக்கு முன்பதாக முழங்காலிட்டு வழக்கம் போல 3 அவன் ஒவ்வொரு நாளும் செய்து வந்தான் என்று வேதம் அவனை குறித்து சாட்சியாக சொல்லியிருக்கிறான். ஆபத்துகள் வந்த நாளில கூட அவன் ஜபத்தை விடவில்லை. ஆபத்தான நேரத்தில் கூட அவன் தேவனோடு இருக்கிற உறவை அவன் அறையிலே வீட்டிலே அது கட்டி எழுப்பினான். எந்த ஒரு சூழ்நிலையும் அவனுடைய ஜப வாழ்க்கையை தடுத்து நிறுத்த முடியவில்லை. யார் யாரோ அவனுக்கு மோசம் செய்தார்கள், அவனுடைய எதிராளி அவன் மேலே பொறாமைப்பட்டு அவனை குற்ற சாட்ட வேண்டும் என்று வகைகள் தேடினார்கள். ஆனாலும் தானியேல் அவன் வழக்கம் போல தேவனை நோக்கி முழங்காலிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தான்னு வேதம் சொல்கிறது. ஆபத்து வந்த நாளில கூட அவன் செய்ய வேண்டிய கடமைகளை அவன் சரியாக செய்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறோம், அறையில் இருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம்? தானியேல போல நாம் ஜெபிக்கிறோமா? தானியேல போல நாம் தேவனிடத்தில் முழங்காலிட்டு கர்த்தரை நோக்கி இந்த ஆபத்தான நேரத்தில் நாம் ஸ்தோத்திரம் சொல்கிறோமா? வேதம் சொல்கிற தானியேலோ என்றான். தானியேலோ என்றால் அவன் வித்தியாசமான வசனம் சொல்கிறது, அவன் அதை அறிந்திருந்தான். ஆபத்து வரும் என்று தெரிந்தும் அவன் வழக்கம் போல அவன் தன் வீட்டில் போய் தன் அறைக்குள்ளே போய் அவன் ஜபித்தான். அவன் ஜபித்தான் என்றால் அவன் நிச்சயமாக அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது. சிங்க கபிலே போடக்கூடிய கட்டளை ராஜா போட்டு விட்டார், அதை அறிந்தும் அவன் போய் ஜபித்திருக்கிறான். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் நாம் ஜபிக்கிறோம், எந்த சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம்? தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கும் போது ஆபத்தான சூழ்நிலையிலே அவன் தொடர்ந்து
தேவனோடு நல்ல உறவு வைத்திருந்தான். அவன் வழக்கம் போல வீட்டிலே தேவனோடு ஜபித்தான், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான் என்று வேதம் போட்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையிலே வழக்கமாக செய்கிற ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு காரியமும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜபத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எந்த ஒரு காரணமும் அவன் சொல்லவில்லை. தானியிலே பாருங்கள், இன்னைக்கு தானியிலை போல நாம் ஜபிப்போம். தானியிலை போல நாம் தேவனிடத்தில் முழங்காலிட்டு அவருக்கு நன்றி சொல்வோம், அவர் ஸ்தோத்தரிப்போம். ஆபத்துக்கள் நம்மை சுற்றி இருக்கலாம், ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலையிலே நாம் கடந்து போகலாம். ஆனால் தானியலோ கையெழுத்து போடப்பட்டும் இருந்து தெரிஞ்சும் அவன் ஜபித்தான். கர்த்தர் அவனை கனம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய உத்தமத்தை, கர்த்தர் அவனுடைய உண்மைத்துவத்தை, கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினான். கால வேளையில் அன்பானவர்களே, தேவன் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். நீங்க தேவனோடு வைத்திருக்கிற உறவு, நீங்கள் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம், நீங்க தேவனோடு இருக்கிற அந்த உறவை நிச்சயமாக தேவன் வெளியங்கரமாய் கொண்டு வருவார். உங்கள் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுவார், உங்களுடைய உண்மைத்துவத்தை தேவன் கனம் பண்ணுவார். வேதாகமத்திலே பார்க்கிறோம், தானியலுடைய ஜப வாழ்க்கை அறிந்தவர்கள், இந்த எதிரியானவன் ராஜா இடத்துல போய் அவர்கள் சொன்னார்கள். ராஜா அதை கேட்டு துக்கம் அடைந்தான், வேதனைப்பட்டான். எப்படினாச்சும் தானியலை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனாலும் எழுதப்பட்டது தான், அது நிறைவேற்ற வேண்டும். வேதனையோடு துக்கத்தோடு ராஜாவுடைய கட்டளின்படி தானியலை சிங்க கவியிலே போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. சிங்க கவியிலே போட்டார்களாம். இதை நினைச்சு பாருங்கள், ஏராளமான சிங்கங்கள் இருக்கிறது, அந்த சிங்கங்கள் பசியோடு இருக்கிறது. தானியலை தூக்கி அங்கே போட்டார்கள். எதற்காக அவர் தூக்கி போட்டார்கள்? அவர் எந்த தீமையும் செய்யவில்லை, அவர் தேவனோடு ஜபித்தார், தேவனை நோக்கி ஜபித்தார், தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணினார், நன்றி சொன்னார். இந்த சூழ்நிலையில தான் அவர் ராஜாவோட கட்டளை மீறிட்டார் என்று சொல்லி அவர் தூக்கி சிங்கக்கபையிலே போடுகிறார்கள். என்ன நடந்தது பிரியமானவர்களே? ராஜா அதிகாலையிலே ஓடி வருகிறார். ஏன்னா இரவு முழுதும் அவர் தூங்க முடியவில்லை. எப்படினாச்சும் தானியலை காப்பாற்ற வேண்டும் என்று நினைச்சார், ஆனால் அது நிறைவேறவில்லை. அதிகாலையிலே தானியலை நோக்கி ஓடுகிறார், என்ன நடந்திருக்குமோ என்று. நீங்கள் எடுத்து வாசிங்கள், தானியல் 6:20. ராஜா தானியலை நோக்கி கூப்பிடுகிறார், தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. ஒரு கனத்தோடு மரியாதையோடு ராஜா கூப்பிடுகிறார், தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் மத்தியிலிருந்து உன்னை தப்பு வைத்தாரா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இரவும் பகலும் இடைவிடாமல் நீ தேவனை ஆராதிக்கிறவனா நான் பார்க்கிறேன், நீ உண்மை உள்ளவனாய் பார்க்கிறேன், ஜபிக்கிறவனாய் பார்க்கிறேன், ஆனால் இன்று இந்த சிங்கத்திலிருந்து கர்த்தரவனை காப்பாற்றினாரா என்று ஒரு கேள்வி அவன் மேலிருந்து கேட்கின்றான். அன்பார்களே, இன்றைக்கு ஜபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பல பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும் போது, இடைவிடாமல் சபிக்கு போகும்போது, தேவனுடைய காரியத்தில் ஈடுபாடா இருக்கும் போது சில வேளை சிலர் பரியாசம் பண்ணுவாங்க, நீ இரவு பொழுதும் ஜபிக்கிறியே, உன் வாழ்க்கையில பாரு என்ன நடக்குது என்று. நீர் ஆண்டவருக்காக கொடுக்கிறியே, உன் வாழ்க்கையில எவ்வளவு நஷ்டங்கள் வருது பாரு. நீர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறியே பாரு, உன் வாழ்க்கையில பல ஏமாற்றம் பல காரியங்களை நடக்குது என்று சில பேர் நம்மளை பார்த்து கிண்டலா கேட்பாங்க. நம்முடைய ஜப வாழ்க்கை அவர்களுக்கு பரியாசம் போல இருக்கலாம். நம் ஆண்டவரை உண்மையாக இடைவிடாமல் கர்த்தரை தேடுவதனாலே பிறர் நம்மை பார்த்து பரியாசம் பண்ணலாம். நம் ஜப வாழ்க்கையை பார்க்கும் போது அவங்களுக்கு கிண்டலாக சிறப்பா இருக்கலாம். அன்பானவர்களே, ஒரு நாள் நம் உண்மையோடு இடைவிடாமல் நம் ஜபத்திலே தரித்திருப்பதனாலே தேவன் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். வேதாகமம் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வீட்டில் போய் அரை கதவை மூடி அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனிடத்தில் நீங்க ஜெபம் பண்ணினா தேவன் வெளியங்கரமாய் உங்களை உங்கள் வாழ்க்கையில பலனை கொண்டு வருவார். அவ்விதமாக பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜெபம், ஒருவேளை மக்கள் நமக்கு பரியாசம் பண்ணலாம், மக்கள் நம்மளை கிண்டலா பேசலாம், நாம் தேவனை தேடுகிறதுனாலே, நாம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறதுனாலே, தேவனுக்காக பல காரியம் விசுவாசத்தோடு இடைவிடாமல் பல காரியங்கள் செய்து வருகலாம். மற்றவர்கள் நம்ம பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள், மற்றவர்கள் நம்ம பார்த்து கேலி பண்ணுவார்கள், ஆனால் அதை குறித்து நீங்க கவலைப்படாதீர்கள். தானியலுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் இடைவிடாமல் வழக்கமாக பழக்கமாக அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜபத்தை செய்து வந்ததுனாலே அந்த ஜப வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற அந்த உறவு, தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் அவன் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வந்தது.
ஜெயத்தை கொண்டு வந்தது. சிங்கத்தின் கபியிலிருந்து தானியல் ராஜாவுக்கு நேராக பதில் சொல்கிறான். தானியல் 6:22 சொல்லப்பட்டிருக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. அல்லேலூயா! தேவன் வல்லமை உள்ளவர். என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். தேவன் தானியேலை தப்புவித்தார். இன்றைக்கு நம்மையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவனை எதும் சேதப்படுத்தாதபடி, எதும் அவனை காயப்படுத்தாதபடி தேவன் பாதுகாப்பை கட்டளையிட்டான், தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ராஜா மிகுந்த சந்தோஷப்பட்டார். தானியேலை மேலே கொண்டு வந்து அவனை கனப்படுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார். அன்பாடவர்களே, இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய ஜபத்துக்கு தேவன் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார், இடைவிடாமல் தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டார், இடைவிடாமல் தேவனை சேவிக்கிறவர்களாய் காணப்பட்டார். ஒரு நாள் தேவன் நிச்சயமாக நம்முடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் தருவார். நாம் செய்கிற ஜபம், நம் ஆண்டவரை நம்பி இருக்கிற இந்த காரியம் ஒரு நாளும் வீண் போகாது. தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய ஜப வாழ்க்கை தேவன் கனப்படுத்துவார், நம்முடைய விசுவாச வாழ்க்கை தேவன் கனப்படுத்துவார். அன்பானவர்களே, இன்றைக்கு சபைக்கு தேவன் கொடுக்கிற செய்தி அதுதான், நம்முடைய கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். தேவன் தம் ஜனங்களை காப்பாற்றுகிறவர், தேவன் தம் ஜனங்களை விடுதலையாக்குறவர். இந்த அருமையான காலவேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களை தப்பு வைக்கும்படி உங்க வீட்டில் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இந்த பொல்லாத உலகத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இந்த கொள்ளை நோயிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இந்த சாத்தானுடைய கையிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று ஒருவேளை நீங்க தவித்துக் கொண்டிருக்கலாம். தானியேல் தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். தானியேலை தப்புவித்த தேவன் இன்று நம்மையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஜபம் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பயங்கரமான ஆயுதம். ஆபத்து வந்த நாளிலே, ஆபத்து செய்தி கேட்ட போதும் கூட தானியேல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு நல்ல ஒரு உறவை நாம் வைத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய ஜப வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தானியேல் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறான். அவ்விதமாக நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாக நீதிமானாக கிறிஸ்துவ நம்மளை அழைத்திருக்கிறான். நம்முடைய ஜபத்தை கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார், நமக்கு உதவி செய்வார். அன்பாடவில்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துதாமே இந்த கால வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வாராக. தானியேலை தப்புவித்த தேவன் என்று நம்மை தப்பு வைப்பார். தானியேலை மறக்காத தேவன் என்று தேவன் நம்மை ஒரு நாளும் ஒரு காலம் மறக்க மாட்டார். ஜபிக்கிறவர்களை தேவன் மறக்க மாட்டார். அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் ஒரு காலம் மறக்க மாட்டார். ஜபிக்கிறவர்களை தேவன் கனப்படுகிறார். விசுவாசத்தை தேவன் கனப்படுகிறவராக இருக்கிறார். அவ்விதமாக இந்த கால வேளையிலே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் விசுவாசத்தை கனப்பண்ணி உங்களை தப்புவித்து உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பாராக. பாருங்க, நாம் அனைவரும் கண்களை மூடி ஜபம் செய்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதனால் உடைய வார்த்தையை கேட்கும்படி நிறைகளுக்கு உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இங்கே 2-3 பேர் உடைய நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இன்று ஒவ்வொரு குடும்பத்தோடு, குடும்பத்து மத்தியிலே நீ உலாவுகிற தேவன் என்று இந்த செய்தியை கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நாங்கள் கடந்து போக, இந்த சூழ்நிலையை நாங்கள் ஜெயிக்க மேற்கொள்ள நீர்தாமே எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்து அவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோடு நல்ல உறவை வைத்து ஜெபித்து காரியங்களை ஜெயிக்க உதவி செய். உன் பொற்பாதத்திலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன். தேவ சமாதானம், தேவ கிருப, தயவு ஒவ்வொரு குடும்பத்தை சூழ்ந்திருக்க நான் ஜெபிக்கிறேன். உன் பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா மகிமையும் புகழும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன்.
பரலோக பிதாவே. ஆமென். அவர்கள் யாவரும் ஒருமனமாக என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் அன்னோனே அழைக்கும் கிறிஸ்து வரம் மட்டும் நம்மோடு இருப்பார். ஆமென். God bless you brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலே தேவ வசனத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு சில அறிவிப்பை நாம் பார்ப்போம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு பெரிய வெள்ளிக்கிழமையின் ஆராதனை உண்டு. இந்த ஆராதனையிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யூடியூப் ஃபேஸ்புக் சேனல் ப்ராட்காஸ்டில் போடப்படும். உங்களுடைய கேசல் லீடர்ஸ் அந்த லிங்க்கு உங்களுக்கு கொடுப்பார்கள். எல்லோரும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உயிர்த்தெழுந்த நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாட போகிறோம், ரெசரெக்ஷன் சண்டே. ஸோ அடுத்த வாரம் நம்மளுக்கு 10 மணிக்கு காலையில் ஆராதனை உண்டு. எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாய் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நமக்கு ராப்போஜனம் உண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதே நாளிலே. எல்லோரும் திராட்சை ரசமும் அப்பத்தையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கிரேப் ஜூஸ் அல்லது பிஸ்கட்ஸ் நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொள்ளலாம். அந்த நாளிலே நாம் ஒன்று சேர்ந்து இந்த ராப்போஜனத்தில் நம் பங்கு பெறுவோம். உங்களுடைய டைட்ஸ் மிஷன் காணிக்கை நீங்கள் கொடுக்க வேண்டுமென்றால் இங்கே டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்பும்படியாய், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் உங்கள் டைட்ஸ் மிஷன் போட்டிங்கன்னா உங்களுடைய ரிசீட்டை இந்த இமெயிலுக்கு அனுப்பும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் ஆன்லைனில் அனுப்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை மிஷன் டைட்ஸ் ஆஃபரிங்கை வந்து கவரில் போட்டு நீங்கள் வந்து தேதி எழுதி வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது நம் சபைக்கு ஒன்றாக சேர்ந்து வருகிறோமோ அப்பொழுது நீங்கள் காணிக்கை செலுத்தலாம்.